Welcome back. On the occasion of the parliamentary elections to be held on 19th of April 2024, Youth Secretary Minister Udayanidhi Stalin held a mega election campaign in Madurai North District to gather votes and support for the DMK in the state of Tamil Nadu. Listen in. அண்ணன் திரு சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிற ஆனா இங்க உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது தெரியுது நீங்க என்னை விட அதிகமாக அவரை தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராக இருக்கின்றீங்க. சென்ற முறை அவரை கிட்டத்தட்ட 450,000 வாக்குகள் பெற்று தந்தீங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 140,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த முறை அவரை குறைந்தது 200,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? நான் இன்னும் உங்ககிட்ட கேட்கிறேன், அவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு அவருடைய அமைய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அண்ணன் பெருநாழி போஸ் அவர்களுக்கும் அண்ணன் வாத்து ஆனந்த் அவர்களுக்கும் அண்ணன் சுபத்த சம்பத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நிமிஷம். கடந்த 10 வருஷத்தில் நம்முடைய ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷத்தில் ஒரு வாட்டியாவது தமிழ்நாட்டுக்கு வந்தார். 2019 தேர்தல் நேரத்தில் வந்தார். என்ன பண்ணாரு? மதுரையில திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த ஒரே ஒரு செங்கல் ஒத்த செங்கலையும் நான் தூக்கிட்டு போயிட்டேன், பத்திரமா வச்சிருக்கேன், நான் சொல்லிட்டேன், மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் கல்லு திரும்பி வராதுன்னு சொல்லிட்டேன். இப்போ திருப்பி சொல்றாரு கண்டிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்கு அப்புறம் அறிவிச்ச பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு, மருத்துவமனை வந்தாச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த பிரச்சாரத்துடைய பயணத்துடைய பேரு மாநில உரிமைகளை மீட்க நம்முடைய தலைவர் குரல் அப்படிங்கறது பேர் தான். அப்படி என்ன மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும்? ஏன் மீட்டெடுக்கணும்? ஏன்னா கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில அதிமுக அடிமைகள் ஒவ்வொரு மாநில உரிமையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. மொழி உரிமை, ஒரே ஒரு சின்ன சொல்றேன், கடந்த 5 வருஷத்துல தமிழ் மொழிக்கு, தமிழ் ஆராய்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு நிதி எவ்வளவு தெரியுமா ஒதுக்கிருக்காங்க? 1 ரூபா கூட ஒதுக்கல, 0. ஆனா யாருமே பேசாத சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்தி மொழிக்கும் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காங்க? 600 கோடி ரூபா அந்த மொழி வளர்ச்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP-னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை திட்டம். தாய்மார்களை கவனிங்க, நம்முடைய வீட்டில் இப்ப பசங்க 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு எழுதுறாங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, கரெக்டா? இப்போ இந்த NEP வந்துச்சுன்னா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு,